விதி என்பது உண்மை தானா? உண்மையான்னு கேக்குறீங்க. விதிக்கும் கர்ம வினைக்கும் தொடர்பு உண்டா? இது நீங்க எது கேட்டாலே நான் பதில் சொல்லி ஆகணும். என் விதி தானே. கர்ம விதின்னு சொல்லலாம், நான் பண்ண வேண்டாம் தானே. இந்த விதி ஆனால் என்னன்னு நாம் எது எது புரிஞ்சுக்க முடியலையோ அதுக்கு எல்லாமே புரிஞ்சுக்க முடியாததை நாம் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்கிற தன்மை நமக்கு இல்லை. புரிஞ்சிக்க முடியாதது விஷயத்துக்கு எல்லாமே ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நமக்கு ஆசை. நம்ம அகங்காரத்து நிலையே இப்படி தான், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் மனிதனுக்கு. தெரியாததுக்கு எல்லாமே ஏதோ ஒரு விளக்கம், உண்மை புரியல விளக்கம். இது இந்த விதின்றது இந்த மாதிரி விளக்கம். நமக்கு எப்படி நடக்குது நம்ம வாழ்க்கை முறைன்றது நமக்கு புரிஞ்சிக்க முடியல. இது விதி, என்னுடைய விதி, அதனால தான் இப்படி நடக்குது. இது என்னுடைய விதின்னு உங்களுக்கு உணர்த்திருந்தா நீங்க ஆனந்தமா அதுல இருக்கலாமே. அப்படி இல்லை, எப்படியோ கஷ்டப்படுறீங்க, மாத்தணும்னு முயற்சி பண்றீங்க. பண்றீங்களா இல்லையா? இப்போ நான் சொல்றேன், உங்க விதி என்னன்னா அடுத்த மூணு நாள் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. சும்மா இருப்பீங்களா? ஆ, அவர் எதமா சொல்லிக்கிறாங்க, நான் பாட்டு நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம்னு போய் சாப்பிட்றீங்களா இல்லையா? இதுதான் உங்க விதி. நீங்கள் அடுத்த மூணு நாள் சாப்பிட முடியாது, சாப்பாடு கிடைக்காது. அப்படி இல்லை, நீங்கள் எப்படியோ போய் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இங்கே இருந்தால் நாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படியே ஏதோ ஒன்று பண்ணி கோயிலில் போய் பிரசாதம் சாப்பிட்டுடுவீங்க. அத்தடுத்து முடியாது யாரு. இதெல்லாமே மனிதனை எது எது புரிஞ்சுக்க முடியலோ அதுக்கு எல்லாமே புரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற மனப்பக்குவம் இல்லாததுனால ஏதோ ஒன்று உருவாக்குறான். விதின்னு சொன்னால் முடிஞ்சு, சும்மா ஒரு வார்த்தை தான், அதில் ஒன்றும் புரியல இல்லையா? விதின்னா என்னது, யாருக்கான ஏதோ புரிஞ்சிச்சா, இப்படி நடக்குது உன்னுடைய விதி இதுன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. என் விதி இதுன்னு சந்தோஷமாக ஏற்றுக்க முடியுமா? அப்படி இல்லை, எப்படியோ போராடுறீங்க. விதி இருந்தால் சும்மா இருக்கணும் தானே? அப்படி இல்லை. நாம் தோல்னப்போ நான் தோலிட்டேன்னு ஏற்றுக்கிற தன்மை இல்லை நமக்கு. தோலிட்டாலே ஜெயிச்ச மாதிரி நம்ம ஆடிக்கணும். நான் எதுக்கு எப்படி என்ன, என்னுடைய விதி இது, நான் தோலிட்டேன்றத ஏற்றுக்கிற தன்மை இல்லை நமக்கு. இது விதின்னு சொல்லிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம். எனக்கு தெரியாதன்னு உணர்ந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வரும். இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுத்தே போனால் புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமே நமக்கு வராது. எனக்கு ஒன்றும் புரியல, இதுதான் என்னுடைய விதின்னு சொன்னேன், என்ன பண்ணுறது, விதிதான். அதுக்கு இன்னொன்று ஏதோ புது வார்த்தை சேர்த்தீங்க, கர்ம விதி. எல்லாமே கர்ம விதி தான். விதியை நினைச்சுக்கிறதே கர்மம் தானே, உங்க கர்ம தானே. இது எல்லாமே தோத்து போனவங்க ஜெயிச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. தோத்து போனவங்க நான் தோலிட்டேன் பார்க்குற இருந்தால் அடுத்த தடவை ஜெயிக்கலான்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்கும். தோத்து போனாலே நான் ஜெயிச்சிட்டேன்னு நான் நமக்குள்ளே நாம் சமாதானப்படுத்தினா நமக்கு ஜெயிக்கணுன்ற நோக்கமே நமக்கு வராது. அந்த தெம்பு நமக்குள்ளே இருக்காது. என்னதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் வச்சுருக்குறோமே நாம். எதே நடந்தாலும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சுருக்குறோம் அதுக்கு. அதனால அப்படியே தள்ளிட்டு போகும், இப்படிலாம் வேண்டாம். சில விஷயம் வாழ்க்கை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குது, சில விஷயம் புரியல. சொட்டு புரிஞ்சிருக்குது, நிறைய விஷயம் இந்த உயிரை பற்றி புரியல. புரியல உணர்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் வருமா தானா? வருமா இல்லையா? வந்துடுச்சுன்னா புரிஞ்சுக்காமல் இருக்க முடியுமா? அப்போ மனிதன் வளர்ச்சி இல்லைன்னா சும்மா சுழற்சி. சுத்துவான், பிறக்கிறதே இறக்கிறதே இறக்கிறதே பிறக்கிறதே இவ்வளோதான் பண்ணுவான், வேற ஒன்றும் பண்ண மாட்டான். நடுவில் ஏதோ முட்டாளத்தனம் பண்ணிக்குவா கொஞ்சம்.